வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் அச்சுவேலு தனசன். எனது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்து ஆதரவு தாருங்கள். இன்றைய தினம் புத்தூர் சோமஸ்கந்தா பாடசாலைக்கு முன்பாக முள்ளிவாய்க்கால் நினைவேந்தர் கஞ்சி வழங்கி கொண்டிருக்கிறார்கள். அது தொடர்பான காலடி உங்களுக்கு வழங்க உள்ளேன். பாருங்கள், காலடிக்குள் செல்லலாம். முள்ளிவாய்க்கால் மண்ணை தாங்கியவாறு மனமாகாரம் முழுவதும் பயணிக்கும் வகையில் இந்த ஊர்தி பவனி இடம்பெறுகிறது. இந்த ஊர்தி பவனியானது அஞ்சலி செலுத்துவது உறவுகளுக்கும் அஞ்சலி செலுத்தி வருவோம். எங்கள் இடத்தின் விடுதலை பயணத்தில் நீங்களும் இணைந்து கொள்ளுங்கள். நமது இளம் சமூகத்தை தெளிவூட்டுவதற்காகவும் தமிழ் மக்களாகிய நமக்கு சர்வதேச நீதி ஒன்றை பெற்றுக்கொள்ள சர்வதேச தரப்புகளின் கவனத்தை ஈர்க்கும் முகமாகவும் தாயக உறவுகள் நினைவேந்தல் அமைப்பினால் இந்த ஊர்தி பவனி இடம்பெறுகிறது. தற்போது இந்த ஊர்தி பவனியானது தங்களது நீதி வழியாக வந்து கொண்டிருக்கிறது. எனவே தமிழ் மக்களே, நீங்களும் வருகிறது உயிரிழந்த உறவுகளுக்கு மலர்தூவி அஞ்சலி செலுத்துகிறோம். நமது இனத்தின் விடுதலை பயணத்தை இணைந்து கொள்ளுமாறு உங்களை உரிமையோடு சர்வதேச நீதி ஒன்றை பெற்றுக்கொள்ள சர்வந்த சிங்கள பேரினவாத அரசுகளால் திட்டமிட்டு இனப்படுகொலை செய்யப்பட்டு வந்ததன் தொடர்ச்சியாக கடந்த 2009 முள்ளிவாய்க்காலில் பல்லாயிரக்கணக்கான மக்களை கொண்டொழித்து மாபெரும் தமிழின படுகொலை இவ்வாறு தமிழினத்தின் மீதே காந்தி இனவழிப்பை நிறைவேற்றி தமிழ் மக்களின் நியாயமான ஒன்று போராட்டத்தை சிதைத்து இன்று 14 ஆண்டுகள் கடந்துவிட்டது. இவ்வாறான பின்னணியில் தமிழ் மக்கள் மீதான இனப்படுகொலைக்கு நீதி கோரியும் எமது இளம் தமது உயிர்களை இழந்த அத்தனை உறவுகளுக்கும் அஞ்சலி செலுத்துவதோடு உங்கள் இனத்தின் விடுதலை பயணத்தில் நீங்களும் இணைந்து கொள்ளுங்கள். லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் பெல்லை அமைத்துங்கள்.